தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். புதுச்சேரி மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு சென்டாக் மூலமாக அட்மிஷன்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சென்டாக் போர்டு புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டுக்குரிய எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள் காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்காங்க, நிறைய பேர் சேர்ந்துட்டும் இருக்காங்க. அடுத்ததாக இப்போ செகண்ட் ரவுண்டுக்குரிய வேகன்சி லிஸ்ட் ஏற்கனவே நமக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது, வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செகண்ட் ரவுண்டு வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ செகண்ட் ரவுண்டுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு விளக்கங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் வீடியோவை தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் அதற்குரிய ஃபீஸ்லாம் பே பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபீஸு கட்ட தேவையில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஏற்கனவே ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்கன்றதுனால தேவையில்லை, புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, நேரடியாக நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதவங்க, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் கவர்மெண்ட் புதுச்சேரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு வர்றதுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் கவர்மெண்ட் காலேஜில். மற்றபடி ப்ரைவேட் காலேஜ் ஒரு மூணு காலேஜஸ் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு, அந்த மூணு காலேஜில் சேரணும் அப்படின்னா இது வந்து புதுச்சேரி மாணவர்களும் சேர்ந்துக்க முடியும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வர மாணவர்களும் இதில் சேரலாம். அதாவது ப்ரைவேட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் அதர் ஸ்டேட் மாணவர்கள் சேர முடியும். இங்கே அதர் ஸ்டேட்னா இன்க்ளூடிங் தமிழ்நாடு சேர்த்து தான் நான் சொல்கிறது. புதுச்சேரி மாணவர்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வர முடியும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜிலே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வர்றது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டோ அல்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டோ வர முடியும். ஸோ இது வந்து தெரியும் காமனாக. அப்படி அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 lakh rupees பே பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் படிக்கலாம். அப்படி டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டு கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த 1 lakh rupees வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சீட்டு கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அந்த 1 lakh rupees வந்து திருப்பி கிடைக்காது, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயில் பற்றி கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees வந்து இருக்குது. இந்த 10,000 rupees வந்து யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஓபிசி, எம்பிசி, சாரி 10,000 அப்படின்னு சொல்கிறது வந்து ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்க மட்டும், ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாமல் 5,000 rupees பே பண்ணணும். அது யார் யாருன்னா ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, இடபிள்யூஎஸ், இது இல்லாமல் பிசி முஸ்லீம், இவங்க எல்லோரும் வந்து 5,000 rupees வந்து பே பண்ணணும். இது ஒன்று. இது இவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் காலேஜில். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 lakh rupees வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்துடுது ஜென்ரல் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் ஓபிசி மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 50,000 வந்து பே பண்ணணும். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டு 2 lakh rupees பே பண்ணணும். இது வந்து ஃபீஸ் டீட்டெயில் மட்டும்தான், இது ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயங்கள் தான். இதில் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இப்போ நான் சொன்ன அந்த ஃபீஸ் டீட்டெயிலை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த ஃபீஸில் நீங்கள் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th பிப்ரவரி 25th இந்த மாதம் 25th சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடச்சி படிச்சுட்ருக்கீங்க, காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இவங்க வந்து நீங்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது ஆப்ட் அவுட் கொடுத்துட்டு செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு எந்த சீட் இருக்கும் அந்த சீட் அப்படியே இருக்கும், நீங்கள் அதிலே வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் இதுக்கும் போகலைன்னா அதுவும் கிடைக்காமல் போகிறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதை நீங்கள் பார்த்து பண்ணணும். அதனால் சென்டாக்கோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா டீட்டெயிலாக அவங்க வந்து ஃபோன் நம்பரோட கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் சென்டாக் காண்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.